ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு என்னென்னா, அகங்காரத்தை அழிப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ அகங்காரம் அப்படிங்கிறது நம்ம பாபா சொல்லியிருக்கிற அஞ்சு விஷயம், அதாவது கோபம், காமம், பற்று, அகங்காரம், பேராசை, இதில் வர்ற ஒரு அகங்காரம் தான். அப்போ அகங்காரங்கிற அந்த மாயாவை எப்படி அழிக்கணும் அப்படின்னா, நம்ம பல பிறவிகளை என்ன பண்ணிட்டோம், நான்கிறத அகங்காரம். அப்போ நான்கிற வார்த்தையில் என்ன வருதுன்னா, அந்த அகங்காரம் அதை நினச்சிருக்குது. இப்போ வந்து ஒரு பொருள், நமக்கு வந்து பிடிச்ச பொருள் வந்து தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதை வந்து இப்போ நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பேனாவே இருக்குது, அந்த பேனா நமக்கு ரொம்ப பிடிச்ச பேனா, அது வந்து எழுதிட்டு இருக்கும்போது நமக்கு அது ஒரு லக்கியான பேனான்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ண, நான் இந்த பேனாவை இங்கே வச்சேன், நான் இந்த பேனாவை அங்கே வச்சேன், நான் இங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேனாவை தொலைஞ்ச இடம் ஃபுல்லாக அங்கே வச்சேன் அங்கே பண்ணியிருப்போமோ, நான் அங்கே எடுத்தேனே அப்போ எடுத்தேனே அப்படிங்கிற நான்கிற வார்த்தை திருப்பி அதை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அதை அங்கே வச்சு இங்கே வச்சா கடைசியில் எங்கேயுமே கிடைக்காது, பேசாமல் உட்காந்துருவோம். அப்போ நான்கிறத முடிவு பெற்று, சரி கடவுளேன்னு அப்புறம் தான் கூப்பிடுவோம். கடவுளே நான் எங்கே வச்சேன்னு தெரிலப்பா, நீனே தேடி எடுத்து கொடுப்பா அப்படின்னு அப்போம்போது தான் நம்ம கூப்பிடுவோம். அப்போ அந்த நான்கிற ஃபஸ்ட்டு வந்து நான்கிற அகங்காரத்தில் தேடுறோம், நான் அங்கே வச்சேனோ, நான் இங்கே வச்சேனோ அப்படின்னு. அப்புறமா தான் அது வந்து உட்காந்துருவோம், சரி வேண்டாம் இது வரைக்கும் தேடினது போதும், டயர்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு கடவுளை கூப்பிடுவோம். அப்போ எப்போ நம்ம கடவுளை கூப்பிடுறோம், அப்போ என்ன ஆகுது, நான்கிறத அழியும் போது மட்டும்தான் என்ன பண்ணுறோம், நம்ம கடவுளை கூப்பிடுறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆத்மானுங்கிற உணர்வு இருக்கணும். ஆத்ம உணர்வு இருக்கும்போது மட்டும்தான் நான்கிற அந்த அகங்காரம் அழியும். அகங்காரம் அழிஞ்சாதான் கடவுள் அந்த இடத்துல ஆஜராவார். ஏன்னா நான் இருக்கும்போது என்ன ஆகும், நீ என்ன தேடிக்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவார், உற்றுவார். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம நான் என்கிற அகங்காரத்தை அழிக்கணும். அப்போ அந்த அகங்காரம் எப்படி அழிக்கப்படணும்னா, ஃபஸ்ட் இடத்துல நம்ம வந்து பாவான்னு அந்த நான்கிற இடம் ஃபுல்லாக ஃபுல்லப் பண்ணும்போது பாவா பாவா பாவான்னு போட்டுடணும். அந்த அகங்காரத்தை அப்படியே பாவா பக்கம் திருப்பிடணும். அதாவது நம்ம வந்து இப்போ வந்து நான் செஞ்சேன் அப்படிங்கிறத எனக்கு பாவா செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டோம்னா அந்த அகங்காரம் நமக்கு வராது. அவ்வளோதான், ஈஸி மெத்தடு இதுதான். அதாவது ஒரு எந்த ஒரு கஷ்டமான விஷயத்துக்கும் ஈஸியான மெத்தடு ஒன்று இருக்கும், அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எதுவுமே கஷ்டமே கிடையாதுங்க இந்த உலகத்தில். அந்த கஷ்டமான விஷயத்துக்குள்ள ஃபார்முலா பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், அந்த நுணுக்கம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அவ்வளோதான். அப்போ நான்கிற வார்த்தையில் என்ன பண்ணிடணும், பாவான்னு போட்டுற வேண்டியதான், முடிஞ்சிச்சு வேலை. நம்ம நிர்அகங்காரி ஆகிடுவோம், அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. இந்த அகங்காரத்தினால எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா, பாபா குழந்தையான பின்னாடியும் கூட நமக்கு தெரியாமே நம்ம அகங்காரத்தில் இருக்கும். அதாவது மற்ற இது கூட தெரியும், கோபம் கூட நமக்கு கோபப்படுறோன்னு தெரியும், காமம் கூட சீதன தவறான என்ன வருதுன்னு தெரியும். ஆனால் இந்த அகங்காரம் மட்டும் நம்ம அகங்காரத்தில் தான் இருக்கோங்கிறது நம்மளாலையும் உணர முடியாது, அடுத்தவங்க சொல்லும் போதும் உணர முடியாது. அது அவ்வளோ மோசமானது. அதுதான் படத்தில் கூட மலை உச்சியிலேருந்து விழுந்தால் என்னத்துக்காகும், இப்பயும் பாபா தான் சொல்கிறாரு, ஒன்று ஏறுனா வைகுண்டம், இறங்குனா சுக்குநூறாக போயிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு இதை தான் சொல்கிறாரு, இறங்குனா அகங்காரத்தில் இறங்கணும்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அதை தான் பாபா சொல்கிறாரு. அதை தான் அந்த அகங்காரத்தை அப்படியே நம்ம வந்து பாவான்னு போட்டுற வேண்டியதான், நான்கிறது எதுவுமே கிடையாது பாபா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ என்னாச்சு, ஜீரோவாயிரும். நாங்கிறது என்னது, ஜீரோ. ஜீரோ ஆகிட்டா என்ன ஆயிரும், பாபா ஹீரோவாக்கிடுவார். அப்போ என்ன பண்ணணும், அகங்காரத்தை நாங்கிற வார்த்தையை ஃபுல்லாக பாவான்னு போட்டுற வேண்டியதான், முடிஞ்சிச்சு வேலை. எது தெரிஞ்சாலும் பாவா செய்கிறார், பாவா எதாவது பாராட்டினாலும் அது பாவாவுக்கு தான். யாராவது நம்மளை திட்டினாலும் பாவா இது திட்டுறாங்க, பாவா என்ன பாவம் பண்ணேன் நான் தெரியல பாவா, அந்த பாவ சுமையை குறைச்சி எனக்கு இந்த திட்டில் இருந்து விடுதலை கொடுப்பேன், அதுக்கும் பாவா தான். எதை திட்டினாலும் நம்மளும் போய் நான்கிற அகங்காரத்தில் போயிடக்கூடாது, என்ன நீ என்ன திட்டுற அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஏதோ ஒரு பாவ சுமை பாவா, அவங்க என்ன கணக்கு வழக்கு முடிக்கிறாங்க சரி திட்டுறாங்க பாவா அப்படின்னு புத்தி வந்து பாவா கிட்டே போயிடணும். அப்போ பாராட்டினாலும் பாவா, திட்டினாலும் பாவா, என் பாவ சுமை குறையுது பாவா அப்படின்னு பாவாவை பாசிட்டிவாகவே நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இந்த நான்கிற அகங்காரம் என்ன ஆயிரும்னா, படிப்படியாக நம்மளை விட்டு அழிஞ்சு அதுவே போயிடும், அதுவே விலகி போயிடும். ஒவ்வொரு செகண்டும் நம்ம வந்து அதை உணர முடியும்.
இந்த இடத்துல நம்ம பழைய ஆளாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், ஓஹோ அப்போ நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறது நம்மளாலேயே என்ன ஒரு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வரும், ஓஹோ அந்த சுய மாற்றம் நமக்கு வரும். அப்போ இந்த நான்கிற அகங்காரத்தை அழிக்கணும்னா அந்த இடத்துல நான்கிற வர இடம் ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா பாவா பாவா பாவான்னு போடணும். இந்த மாதிரி மாற்றி எப்படி போட்டுக்கிட்டோம்னா நம்ம அகங்காரத்திலிருந்து ஈஸியாக விடுபடலாம். ஓம் சாந்தி.